ஃப்ரெண்ட்ஸ், நாம் தேங்காய் வச்சு ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள், முந்திரி, பாதாம், அப்புறம் தேங்காய், இதெல்லாம் வந்து அணைக்கி போடுறதுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உடச்ச பாசிப்பருப்பு, அது வறுத்து ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஸ்பூனுங்க. அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் தேங்காய் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு, அப்புறம் ஒரு வானில் வச்சு ஒரு 3 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ 3 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லா உருகட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமையும் தேங்காயும் இந்த நெய்யில் நம்ம பொன்னிறமாக நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டி. ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தேங்காய் நீங்கள் துருவியும் கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்குங்க. நான் கீத் கீத்தாக தான் போட்டு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காயும் அந்த பருப்பும் அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதையும் பார்த்திங்கன்னா இந்த நெய் கூடையே ஆட் பண்ணி செம்மில் வச்சு நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கு நீங்கள் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணலாம், வெல்லமும் ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வெல்லந்தாங்க ஆட் பண்ண போகிறேன். அதை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், நல்ல வெல்லம். அதனால் வந்து நான் தண்ணியில் கலக்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணியில் கலக்கியும் கூட வடித்தே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தேங்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெல்லத்தை ஸ்வீட்டுக்கு ஏற்ப நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா இதை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திரண்டு வரட்டுங்க, நல்லா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் நாம் இந்த முந்திரியும் பாதாம் தேங்காய் நெய்யில் வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணி நல்லா இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா திரண்ட அல்வா அப்போ தான் திரண்டி வரும் இல்லைங்க, அந்த மாதிரி நல்லா திரண்ட வர வரைக்கும் சிம்லேயே வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் நல்லா வணக்கி எடுத்தாச்சு. செம்மையாக இருக்குது பாருங்கள் அல்வா, தேங்காய் பால் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு தட்டத்தில் போட்டு நம்ம எடுத்து சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கரையும், அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நட்ஸு கடித்து சாப்பிடும்போதும் அந்த தேங்காய் அந்த இதெல்லாம் வந்து ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் செஞ்சு சாப்பிட்ற ஸ்வீட் இது. ஸோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.